ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடயே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க இந்த தட்டு இட்லி ஸ்டாண்ட் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ வந்துட்டு நான் இது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த தட்டு இட்லி ஸ்டாண்ட் பார்த்துட்டிங்களா, உங்களுக்கு வந்து செட்டாக வந்துட்டு கிடைக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இருக்கிற மாதிரி இருக்குது, நாலு அஞ்சு அந்த மாதிரி உங்களுக்கு தட்டு வந்து வித்தியாசப்படும். அந்த மாதிரி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நாலு பிளேட் இருக்கிற ஒரு தட்டு இட்லி செட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணு சைடு வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், இந்த மூணு சைடர் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். இந்த ஒரு சைடு மட்டும் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்துட்டு அந்த தட்டு இதை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். நான் வந்து எடுத்து காமிக்கிற பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிறதெல்லாமே இல்லை. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை கரண்டி வந்து மாவு ஊற்றுனா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இது உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக வந்து இந்த நாலு பிளேட் மட்டும் எடுத்து நீங்கள் ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வைக்கிறது ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை வந்து லாக் பண்ணுறதும் வந்து ஜஸ்ட் வந்துட்டு இதை நீங்கள் இழுத்தீங்கன்னாவே லாக் ஆயிரும். இது ரொம்ப கஷ்டப்பட்டு லாக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை, ஈஸியாக வந்துட்டு நம்ம லாக் ஆயிரும். இது நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ் இதனோட வந்து ப்ரைஸ் வந்து வந்துச்சு. இது வந்து நம்ம சாதாரண இட்லி தட்டு இது வைக்கிறதுலேயே வச்சுக்கலாம், இட்லி வேக வைக்கிறதுலேயே நம்ம வேக வச்சுக்கலாம். நான் காமிக்கிற பாருங்கள், அதுக்கு கரெக்டாக தான் இருக்கும். நம்ம எப்போ இட்லி வந்து எதில் வேக வைப்போமோ அந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் நம்ம வந்து இந்த தட்டு இட்லி செட்டை வந்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் மூடி போட்டு இது பண்ணிக்கலாம். இதே இதை வந்து நம்ம குக்கரில் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு எலக்ட்ரிக் குக்கரில் எதில் வேணால் வச்சுக்கலாம். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரவணா ஸ்டோரில் இருக்குது, அதுக்கப்புறம் ரத்னா ஸ்டோரில், நிறையா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷாப்பில் எல்லாமே வந்து இந்த தட்டு இட்லி செட் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் ஆன்லைனில் அமேசானோட லிங்க் கிடச்சதுனாலும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து பிளேட் வந்து நீங்கள் நிறையா வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஒரு 500 குள்ளே தான் இருக்கும் எல்லா இதுவுமே. உங்களுக்கு வந்து இதை விட சைஸ் பெரிய தட்டு இட்லி வேணும்னாலும் பெரிய இதுவும் கிடைக்குது மார்க்கெட்டில். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து எப்படி வந்துட்டு தட்டு இட்லி வந்துட்டு நம்ம ஊற்றுறது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.